எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறேங்க. 4 ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. தார் ரோடு ப்ராப்பர்ட்டி. எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை. தார் ரோட்லேருந்து முதல்ல தொடங்குகிறோம். இந்த சொத்து வந்து செம்மண்ணுங்க. ஒரு 2 வீடு இருக்குது. ஒரு மெத்தியோட ஒன்று இருக்குது, வெள்ளையோட ஒன்று இருக்குது. இலவச சர்வீஸ் இருக்குது. தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தோட இலவச சர்வீஸு. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலர்களே, முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்தடையும். பெல் ஐக்கன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா 30 நாளைக்கு 30 வீடியோ போட்டுட்ருக்கோம். சொத்து அனைத்துமே தாரோடு சொத்து. அருமையான சொத்துங்க. வாங்கி பலனடைஞ்சவங்க நிறைய பேர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்கள் நிறுவனத்தில் பலனடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. செம்மண். எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் பெரும்பாலும் செம்மண்ணாக தான் இருக்கும். அதேமாதிரி ஒரு வீடு இருக்கும் குடியிருக்கிறதுக்கு. வீடு கட்டுற செலவு மிச்சம், போர் போடுற செலவு மிச்சம், இலவச சர்வீஸ் வாங்குற செலவு மிச்சம். பணத்தை கட்டுக்களை கொண்டுட்டு வந்தால் உடனடியாக கொள்முதல் பண்ணுறது தான் பாக்கி. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தாங்க, கொள்முதல் பண்ணக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டுமே எங்கள் நிறுவனத்தை அழைக்கவும். தார் ரோடு ப்ராப்பர்ட்டி, காஷ்மீர் டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலேருந்து கரெக்டாக 5 நிமிஷத்தில் வந்துடலாம். பிரம்மாதமாக இருக்குது ப்ராப்பர்ட்டி. இப்போ தான் ஓட்டி போட்டிருக்காங்க டிராக்டரில் உழவு. சச்சதரமாக இருக்கு இடம், சதுரமாக. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, உங்களோட சொத்துக்களை விற்க முடியாத அவதிப்பட்டிங்கன்னா 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுங்கள். உடனே உங்களை விற்று பணமாக கையில் கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக பேங்க்கே போய் பணத்தை வித்ட்ரால் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாடிக்கையாளருங்க வாங்குறவங்க அவங்க தன்னோட கண்ணீர், ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த பணி வந்து ஒரு சந்தோஷமான பணி. ஏன்னா வாடிக்கையாளர்கள் வந்து விற்க முடியாத அவதிப்பட்டு அவங்களுக்கும் பணக்கட்டுகளை வாங்கித்தரோம். கொள்முதல் பண்ணுறவங்களும் ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி தார் ரோடு சொத்து அமையிறதெல்லாம் கடவுளோட பிரசாதம். அதேமாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டில் அமையிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்க. நீங்கள் எங்கே வேணாலும் கொள்முதல் பண்ணுங்கள். ஆனால் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டில் வாங்கினாதான் அந்த சொத்துக்கு மரியாதை அதிகம். இந்த சொத்தில் வந்து சிறப்பம்சம் என்னென்னா, சேலம் சீல்நாயக்கம்பட்டியிலேருந்து உங்களுக்கு 25 நிமிஷத்தில் வந்துடலாம். ஒன்று. அதேமாதிரி நாமக்கல் மாவட்டம் கரெக்டாக அந்த சொத்துலேருந்து 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஏன்னா எந்த காருமே 120 கிலோமீட்டருக்கு குறைவில்லாமல் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ரோடுகள் எல்லாமே அகலப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு. இந்தளவு சொத்துக்கள் வந்து விலை உயர காரணமே இந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு தான். எல்லாமே இன்றைக்கி ரோடு தன்னோட டவுன்லேருந்து 20 நிமிஷத்தில் காரில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க. இப்போ தான் ஓட்டி போட்டிருக்காரு விவசாயி. நடந்து போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா ரோடை கவர் பண்ணால் தான் வாடிக்கையாளர் விரும்புவாங்க. அதனால் எடுத்தோடனே நான் ஒளிப்பதி வந்து ரோடை தான் பிரதானமாக காட்டணும்.
இந்த பக்கம் மண் ரோடு, இது வந்து இதில் பாரதி இருக்காண்ணா நம்மளுக்கு. ஓஹோ, இந்த மண் ரோடு ரெண்டு பேர்த்துக்கும் பாரதிங்க. பொண்ணு இப்போ இந்த வெயில் வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க, ரெண்டு பேரும் இல்லை பொண்ணு இங்கே இல்லைங்கண்ணா. அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. தேக்கு மரம், வீடு நல்லா அருமையாக இருக்குது, வாஸ்துப்படியே இருக்குது வீடு. தென்னை மரம் எத்தனை மண்ணா இருக்கு? சரி சரி, ரைட்டு. வீடு ரெண்டு வீடு எங்கண்ணா? ஒரு வீடு தான். ஓகே ஓகே. செம்மண்ணு, மண்ணு செம்மண்ணு. இந்த சொத்தை கொள்முதல் செய்ய எங்கள் நிறுவனத்தை அழைக்கவும், நன்றி வணக்கம். இது வரைக்கும் வருதாண்ணா? பின்னாடி வரைக்கும் இருக்குது. லென்த் ரோடு.